அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மேடையில் உட்கார்ந்துருக்கிறது அத்தனை பேரும் என் பிள்ளைங்க தான், அதுவும் என் ஃபேவரட் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த விழாவில் என்ன கலந்துக்க அழைச்சதுக்காக ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் சூரி தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தானா என் பிள்ளைங்களெல்லாம் நேரில் பார்த்துருக்க முடியாது. விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், அவர் ஒருத்தர் தான் பேலன்ஸில் இருக்கார், சிவகார்த்திகேயன், அப்புறம் சமுத்திரகனி சார், சசிகுமார் சார், சூரி சார். அதை விட சூரி சாரை ஒரு ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த இயக்குனர் அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேசலை, நம்ம ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன். செப்டம்பர் 10 அன்னைக்கு மேனேஜர் சார் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிடுறாரு. அப்பயே யோசித்தேன் ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கணும். பரவாயில்ல, பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, அதை வேண்டானே சொல்லக்கூடாது. ஓகே சார், நான் இப்படியாவது கிளம்பி காரில் கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். 2 மணி காலச்சு செப்டம்பர் 11 அன்னைக்கு நான் போய் கோவிலில், நல்ல சகுனம் பாருங்க, நான் கோவிலில் தான் வந்து இயக்குனரை மீட் பண்ணேன். நான் அவருக்கு முதல்ல எடுத்தோடனே தேங்க்ஸ் தான் சொன்னேன், இந்த கேரக்டருக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு. அதனால நன்றி சார், நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அப்புறம் கதையெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் கிடையாது, நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி நாங்கள் ஓகே அவ்வளோதான். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து கேரளாலேருந்து வந்திருக்காருல அந்த தம்பியோட அப்பத்தான், அவரோட ஃப்ரெண்டு சூரி சார், அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார். எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் சமுத்திரகனி சார் வர்றார், ஆனா காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வேற ஒரு படத்துல காம்பினேஷன் நினைச்சோம். அப்படியா, இப்போ வந்து அப்பதான் சொல்றாங்க சூரி சார் இந்த படத்துல ஹீரோ, அப்படியா, எல்லாமே ஒரு ஆச்சரியக்குறியிலே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பிச்சேன். அந்த படம் நடிச்சேன்னு சொல்றத விட வேலை பார்த்தேன் அவ்வளவுதான். அதுல டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஒரு ஹேண்ட் பேக் எல்லாம் மாட்டிக்கணும், வாட்ச் கட்டிக்கணும், இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணாரு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் பிளாங்காக வந்திருக்கிறேன் சார், நீங்கள் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு. வில்சன் சாரோட நான் ஏற்கனவே அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுந்தர புருஷனில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவரோட படம் ரிலீஸ் அப்போ நாங்கள் எல்லாரும் பொள்ளாச்சியில் படம் பார்க்குறோம், ஒரு மேகம் ஷார்ட் போட்டதுக்கே அந்த தியேட்டரே கிளாப் பண்ணியே அடங்கலை அந்த சாங்கில். ஞாபகம் இருக்கா சார்? ஓகே, அந்த அவரோடைய மறுபடியும் நான் போய் நடிக்கிறேன். நான் அவரை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், ஓகே நோ மேக்கப் அப்பா, அங்கே ஒரு பெரிய ரிலீஃப், ஏன்னா மேக்கப் போட விடமாட்டாரு, லிப்ஸ்டிக் கூட போட விடமாட்டாரு, அந்த அளவுக்கு ஒருத்தருமே போடக்கூடாது. ஹீரோயின் போட்டு வந்து உட்கார்ந்தது அப்படின்னு நான் நினைச்சேன், இதை தொடக்கி சொல்ல போறாரு தொடக்கி சொல்ல போறாருன்னு, அதே மாதிரிதான் நடந்தது. ஆனால் ஸ்க்ரீன்ல பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாமே. இந்த படம் நடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து ஜி தமிழில் பார்த்தேன். பார்த்தோன்னே பார்த்துட்டே இருந்தீங்க, என் வீட்டில் தான் பார்க்குறேன், நான் எழுந்திரிச்சு நின்றுட்டேன், இது சூரியா, இது சூரியா, இது அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. நான் அவர் கூட திருமணம்லாம் பண்ணும்போது காமெடி தான் நிறைய படங்களும் பார்த்துருக்கேன், சூரியா இது சூரிய, ஏன் நம்ம தப்பாக பார்க்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கிட்ட போய் பார்க்குறேன். அவர் அந்த பாத்யார் விஜய் சேதுபதி பிடிச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக இங்கிருந்து ஜம்ப் பண்றாரு அங்கிருந்து ஜம்ப் பண்றாரு, எனக்கு ஆச்சரியமா போச்சு. அடுத்த 2 நாள் கழிச்சு அவரை மீட் பண்ண உடனே நான் கட்டி பிடிச்சிருந்தேன், எப்பா நீயப்பா இப்படி பண்ண, இப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சு நீங்க வந்து ஒரு நல்ல ஹீரோவா வர முடியும், ஒரு கதைக்கு மெயினான கேரக்டர் நீங்க பண்ண முடியும், எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சுன்னு நான் திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுட்டு இருந்தேன். நான் சொன்னேன், அவரை என்னைக்கு மீட் பண்ணாலும் நான் சொல்லுவேன் சார், உங்களுக்கு எப்படி சார் அவரு தான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவார்னு எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு நான் அவர்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நடிக்கும் போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தார் சாரு, அதில் நடிச்சுட்டு இருக்கும்போது
சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரியவேணா. ஏன் டைரக்டர் சூரி தெரியவேணான்றாங்க? சூரி சூரியா தானே தெரியவாரு, ஏன் வேணாங்கிறாரு? எனக்கு அதெல்லாம் புரியல. என்ன நான் கதையே கேட்கல, நம்ம சொல்லவும் இல்லை. டக்கு டக்குன்னு சொல்லுவேன் டைரக்ட், சூரி தெரியவேணா, எனக்கு சொக்கன் தான் தெரியணும், சொக்கன் தான் தெரியும், சூரி தெரியவேணாம்மா. என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல. ஆனா இப்போ இவங்க எல்லாம் பேசுறத வச்சு இப்ப எனக்கு தெரியும். அதே மாதிரி ஃபைட்டர், நைட் எஃபெக்ட் ஃபைட்டர் மார்னிங் எல்லாம் சீன் எடுத்துன்னு பாரு. அப்பவே பாவமா இருக்கும், அவரு பாட்டுக்கு ஜாலியா ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படியே ஓடி நின்றவரை புரிஞ்சுட்டாங்க, எல்லாமே புரிஞ்சாங்க, அது நல்லா தெரிஞ்சது, நல்லா புரிஞ்சு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல என் தங்கச்சி சொல்வா, சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ எத்தனை தடவை போட்டாலும் உட்காந்து பார்ப்பான். நான் சொன்னேன் இதுதான் போன வாரம் பார்த்தல அதையே உட்காந்து, இல்லைல்ல எனக்கு அவரை பிடிக்கும். அதனால நான் சொன்னேன் போன்ல, இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா, ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்று போட்டோ எடுத்துருந்து, எனக்கு கூச்சமா இருக்குது அவங்க கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி, ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி, எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டேன், என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும். அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். எனக்கு கடைசி வரலாம் குமார் சார் தான் ப்ரொடியூசர்ன்றதே தெரியாதுங்க, டப்பிங் போகும்போது எனக்கு தெரியும். எனக்கு டோட்டலா கதையும் தெரியாது, யார் யார் நடிக்கிறாங்களும் தெரியாது, யார் டைரக்டரும் தெரியாது. செப்டம்பர் 10ஆம் தேதி லோகநாதன் சார் போன் பண்றாரு, கன்ஃபார்ம் பண்றாரு, 11ஆம் தேதி காலையில புறப்பட்டு போறேன், 2 மணிக்கு நடிக்க ஆரம்பிச்சது தான் தெரியும். டோட்டலா எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க ரொம்ப. அதாவது என்னோட அசிஸ்டண்டே சொல்லுவான், ஐயோ இந்த படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சம்மா, இதுக்கு மேலதான் அவங்க வச்சு வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அவ்வளோ சந்தோஷமா ஒர்க் பண்ண படம் இது, ஆச்சரியக்குரியோடவே ஒர்க் பண்ண படம். ஏன்னா விடுதலை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு, இப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காரு நமக்கு அப்படின்னு தெரிய வச்சது. அதே மாதிரி மலையாளத்துல இருந்து வந்த ஹீரோ இருக்காரு பாருங்க, டைரக்டர் சொன்னார் இல்லைங்களா, அவரை வந்து ஒரு வெறியோட தான் நடிப்பார், உண்மை ஒரே ஷார்ட்ல கிளைமேக்ஸ் முன்னாடி அப்படி வந்து பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டே பிடிக்கும் போது அப்படி லேசா பிடிச்சது அவ்வளவுதான் பிடிப்பாருங்க, அடுத்து டேக்கப் அப்படி பிடிச்சா அப்படின்னு நினைச்சா எப்படி பிடிக்கிறாரே அது, அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்டோட அவர் நடிச்சாரு. ஹீரோயின்ஸோட எல்லாம் அவ்வளவு காம்பினேஷன் இல்லை, பட் எல்லாருமே ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ். ஏன்னா எங்க வில்சன் சார் கைப்பட்டாவே அப்புறம் எப்படி இருக்கும் சார், அப்படி அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக நடித்த படம் இது, சமீப காலத்தில் நான் நடித்ததுலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு நடித்த படம் இது. அந்த மாதிரி விரைவில் நான் வந்து சிவகார்த்திகேயன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு படம் நடிப்பேன்னு எதிர்பார்க்குறேன். இதோட எத்தனை தடவை தான் நான் இதை சொல்கிறதுனே தெரில, நானும் சொல்லி 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 போப்பான ஆயிப்போச்சுங்க எனக்கு உண்மையிலே. இப்படியா சான்ஸ் கேட்கறது இல்லைன்னா நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன் ஏன் வேலை செய்ய போறேன் நான். ஏன்னா நாங்க வந்து இடம்பொருள் லேவல்ல வந்து 14 நாள் விஜய் சேதுபதியோட, ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டுங்க அந்த பையன், பையனே சொல்லிக்கிறேன் பரவாயில்லையா, ஆமா அந்த பிள்ளை அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ நல்ல பிள்ளை, எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் மதுரையில இருந்து மட்டன் பிரியாணி வாங்கி வர்றது. அதே மாதிரிதான் சூரி, அவங்க ஹோட்டல்ல இருந்து கோலா உருண்டை அது இது 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 இதை சாப்பிட்டுல இருந்து சந்தோஷமா இல்லாம எப்படி இருப்பதுன்னு, அந்த ஷூட்டிங்ல சந்தோஷமா இருந்ததுக்கு முக்காவசிக்காக சூரி சார் தான் மதுரையில இருந்து சாப்பாடு எடுத்து தேங்கியில கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா வேலை செஞ்சிருக்கிறோம் ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படின்னாலே, அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ், எங்களுடைய சந்தோஷங்கள் அந்த ப்ராஜெக்டை நிச்சயமாக ஒரு வெற்றி ப்ராஜெக்டாக கொண்டு வரும். அதை மேலும் வெற்றி ஆக்குறது உங்கள் கையிலலாம் இருக்குது. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இதே கொஞ்சம் தான் பார்த்து தேங்க்யூம்மா. லேட்டாக வர்றோமா லேட்டஸ்டாக வரமாட்றது முக்கியம் இல்லை, வந்தால் எல்லா கண்டென்ட்டும் சொல்கிறோமா அப்படின்றது மட்டும் முக்கியம், அது அவங்களால மட்டுமே முடியும். இந்த படத்தில் ப்ரொடியூசர் யாருன்றதே டப்பிங்காக தெரிஞ்சிருக்கு, அதுக்கும் அடுத்த படத்துக்கும் ப்ரொடியூசர் ரெடி பண்ணுறாங்கன்னா அது வடிவகரசி அம்மா மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். நம்ம தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களும்